வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார குழி பணியாரமும் அதுக்கேற்ற கார தக்காளி சட்னி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து ரொம்ப ஈஸி செய்யறது. அதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு சொல்லலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் போட்ட உடனே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நீட்டமான பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அந்த வெங்காயம் வந்து ஒரு 50-60% வந்து நல்லா குக் ஆகிடணும். அந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட்டும் பட்டாணியும் மட்டும் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பீன்ஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து வெறும் கேரட்டும் பட்டாணியும் மட்டும் போட்டாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேரட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி நல்லா துருவி போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி துருவி போட்டு செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்து நல்லாவே வந்து குக் ஆகிடணும். குக்காக ஒரு 70% குக் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுங்க. மிளகாய்த்தூள் போடும்போது அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கேரட் பட்டாணி வெங்காயம் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லி மாவில் ஆல்ரெடி நமக்கு சால்ட் இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னோட பணியாரம் வந்து ரொம்ப சால்ட்டியாக தெரியும். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவில் வந்து நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க இட்லி மாவில் இதை நல்லா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊர்னா தான் குழி பணியாரம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். மீன் மேல் நம்ம வந்து கார சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 தக்காளி 4 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் ஒரு சின்ன ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்து போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக போடுங்க. 4 தக்காளி 4 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு இந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக அரைச்சி போடுங்க. நல்லா மைய அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கூடவே வந்து நம்ம கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தாராளமாகவே ஒரு டம்ளர் அளவுக்கே தண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து வதக்கிட்டு அரைக்கல, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை காஞ்ச மிளகாவோட வாசனைலாம் வந்து நமக்கு போகணும். அதனால் கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு நல்லாவே தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வந்து கொதிக்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ஸ்பைஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். மீன்மேல் நம்ம பணியாரத்தை வந்து சுட்டு எடுத்துடலாம். பணியாரம் சுடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேன் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்கணும். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ இது நல்லா சூடு ஏறிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் மாவு எடுத்து ஊற்றும் போதே நல்லா அந்த எண்ணெய் வந்து கொப்பளிச்சிட்டு வருது. இந்த அளவுக்கு அது நல்லாவே வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா சீக்கிரமாக குக் ஆகும் அண்ட் நல்லாவும் குக் ஆகும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் நடுவில் மாவு மாவாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு நீங்கள் நல்லா திருப்பி விடுங்க. இல்லைன்னா வடக்கம்பி சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சும் நீங்கள் திருப்பி விடலாம். கை வந்து நமக்கு டக்குன்னு சூடு ஏறும் இரும்பு கடாயில் பண்ணும்போது. அதனால் நீங்கள் கையில் வச்சுருக்க குச்சியை வந்து கொஞ்சம் நீட்டமான குச்சியாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சு நீங்கள் குழிப்பணியாரம் திருப்பி போடுறப்போ நமக்கு கை பேர்ன் ஆகிற ஃபீல் வராது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. நான் அதனால் திருப்பி போட்டிருக்கேன். இது நம்ம இதே ஸ்டேஜ்லேயும் வந்து எடுக்கலாம், இல்லைனா இன்னொரு தடவை திருப்பி போட்டுட்டு வந்து நம்ம எடுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஒரே கலரில் நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம இன்னொரு செட்டும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். இப்போ இஃப்கேஸ் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை,
லைட்டாக நீங்கள் ஊற்றுறீங்கன்னா போதும். நான் இரும்பு யூஸ் பண்ணுறேன்றதால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். அப்போ தான் பேனோட பணியாரம் ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது யூஸ்வலாகவே ஒட்டாமல் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால் நீங்கள் கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணல, இரும்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதிகமாகவே விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கை வச்சோடனே இந்த மாதிரி வரும். நான் இன்றைக்கி இதில் எந்த ஆப்பச்சோடாவும் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க, யூஸ் பண்ணாமே நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சட்னி வந்து கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், வேணும்னா கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி போடல. இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாருங்கள் குழிப்பணம் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வந்திருக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.